ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, பெங்களூரில் இருக்கிற விவி புரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு இருக்குது, நாங்களே நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. சரி வாங்க நம்ம எதாவது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி நாங்கள் போனது தான் ஸ்மோக் ஐஸ். இதை முக்கியமாக குழந்தைங்க ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த ஸ்மோக் ஐஸ் வந்து 150 ருபீஸ். இது வந்து 150 ருபீஸ்க்கு வந்து ஒர்த் இல்லை, ஆனால் நாங்கள் வாங்கிட்டோம். நீங்கள் அலப்பறையை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நைட் லைட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி எதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் இந்த ப்ளூ கலர் லைட்டு தான் வாங்கினோம். வீட்டில் வச்சா ப்ளூ வீட்ஸாக தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த லைட்டு வாங்கினோம். 50 ருபீஸ்க்கு அது வந்து ஒர்த்து தான். சரி அப்படியே உள்ளே வேறு கடை போகலான்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு உள்ளே போயிட்டு இருந்தோம். எல்லாம் ஒரு இடத்துல க்ரௌடாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அஜிஜோ என்னடா எதுவும் பிரச்சனையாக சொல்லிட்டு நேராக உள்ளே ஓடி போய் பார்த்தேன்னா எல்லாம் மேலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச், வேர்ல்டு கப் மேட்ச் போயிட்டுருக்கு. சரி அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்த கடை போயிட்டு பானிபூரி கடைக்கு வந்துட்டோம். அங்கே பானிபூரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி வச்சுருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் சரி பானிபூரி சாப்பிட்டாச்சு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்றது, எதாவது சூடாக சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அடுத்து நாங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ட்ரை பண்ணோம். ஸோ இதுவும் நல்லா மைனஸ்லாம் போட்டு நல்லா சூடாக சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அடுத்த ஷாப் கிளம்பியாச்சு நாங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இது என்னென்னா பாட்டிலில் மாங்காய் நெல்லிக்காய்லாம் ஊற வச்சுருந்தாங்க. சரி இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிவிட்டு ஒன் பிளேட் வாங்கினோம். மிக்சடு இதான் வாங்கினோம். அது வந்து ஸ்வீட் வித் காரம் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு இன்னொரு பிளேட்டும் வாங்கி சாப்பிட்டோம். வேறு லெவலில் டேஸ்ட்டு இருக்கிறதுலே எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் இந்த வடையை தேடி வந்தோம். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடை வச்சுருந்தாங்க. மிளகா பஜ்ஜி, கொடமிளகா பஜ்ஜி அப்படின்னு நிறையா பஜ்ஜி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் ட்ரை பண்ணோம். அது வாழைக்காய் பஜ்ஜியை நல்லா கட் பண்ணி லெமனு ஆனியன் எல்லாம் போட்டு ஒரு காரப்பொடியும் போட்டு கொடுத்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.